சார் பெரம்பலூருக்கு ஒரு டிக்கெட் கொடுங்க சார். யாருப்பா நீ? பெரம்பலூர் நிக்காதுப்பா, இது சென்னை போற வண்டி, பாயிண்ட் டு பாயிண்ட். அடுத்தது விழுப்புரத்துலதான் நிக்கும். சார் சார் சார், 6 மணிக்குள்ள ரயில் போயே ஆகணும் சார், முக்கியமான வேலை சார். நீங்க பெரம்பலூர் நிக்காட்டி கூட போறோம் சார், கொஞ்சம் ஸ்லோ பண்ணுங்க சார், நான் இறங்கிறேன் சார். நான் என்னப்பா பண்றது, வேணா நீ வேற பஸ் ஏறி போப்பா. சார் சார் சார், அடுத்த பஸ் 1/2 மணி நேரம் கழிச்சுதான் சார். சார் லேட் ஆயிடும் சார், என் வேலை கிடைக்காம போயிரு சார். சார் தம்பி பாப்பா, அவர் அப்படித்தான் சொல்லுவாரு, நீ விழுப்புரம் டிக்கெட் வாங்கிட்டு உட்காந்துரு, எப்படியும் பெரம்பலூர்ல 5-6 டிக்கெட் ஏறும். அப்படி ஏறலனாலும் பரவாயில்ல, அங்க 2 ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு, அது மேல போகும்போது பஸ் ஸ்லோவா தான் போகும், நீ கண்டிப்பா இறங்கிடலாம். இந்த மாதிரி கூத்த நான் எத்தனை தடவை பாத்துருக்கேன். உட்கார் உட்கார். விழுப்புரத்துக்கு டிக்கெட் குடியா? ஹலோ மாமா. ஆ பஸ் ஏறிட்டா மாமா. நீங்க பெரம்பலூர்ல ஐஜியா இருந்து என்ன பிரயோஜனம்? என்னது மாமா ஐஜியா? இங்க ஒரு பஸ் கண்டக்டர், அவர் பஸ் பெரம்பலூர்ல நிறுத்த மாட்டாரா, நமக்கு ஆப்பு வைக்கிறானே. என்ன மாமா நம்பரா? ஆ நோட் பண்ணிக்கங்க மாமா. போன் எடுக்க மாட்டேன்ற, இருக்குடா உனக்கு. 66 மாமா. இப்போ சொல்லி பாக்குறேன் மாமா, மறுபடியும் நிறுத்தலன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சொன்ன மாதிரி தூக்கி உள்ள போட்டுருங்க. தெரியாதனமா சிக்கிட்டனே, அப்பதான் இவனுக்கெல்லாம் புத்தி வரும். தம்பி முதல்ல நீங்க சைலண்ட் பட்டன் அமுக்கிட்டீங்க, பேசணும்னா இந்த பச்சை பட்டன். ஏய் போன் எடுக்காம என்னடா வேலை உனக்கு? ராம்போ ஃபேக்டரிக்கு வந்துட்டியா இல்ல இன்னும் ஏதோ சாக்ஸ் சொல்ல போறியா? உனக்கெல்லாம் ரெக்கமெண்டேஷன் பண்ணேன் பாரு. ஃப்ராட் வேலைய பண்ற, எப்படி நீ பெரம்பலூர்ல இறங்குறே நான் பாக்குறேன். சொல்றா எங்கடா இருக்க நீ? ஆமாமா ஆமாமா, பஸ் ஸ்டேஷன்ல ரிங்டோன் சத்தம் கேக்கல மாமா, நான் வந்துட்டே இருக்க மாமா. ஏய் சும்மா அதை இதையும் சொல்லிட்டே இருக்காத, இப்பதான் அரியலூர்ல ராம்கோ சிமெண்ட் ஃபேக்டரியில அவன் கைய கால பிடிச்சு கெஞ்சி கூத்தாடி மேனேஜர் ஆயிருக்கேன், அத கூட கெடுத்துருவ போல இருக்கே. மாமா நான் வந்துடுறேன் மாமா. இத பார், கடைசியா சொல்றேன் கேட்டுக்கா, நீ 7 மணிக்குள்ள வரலைனா உனக்கு இங்க வேலை கிடையாது, அப்படியே ஊரோட்டு ஓடி போரு, ஓடி போரு, வராத. ஓகே மாமா. தம்பி நான் சொன்ன மாதிரியே பெரம்பலூர் பஸ் ஸ்டாப்ல கூட்டமா நிக்கிறாங்க பாத்தியா, கண்டிப்பா பஸ் நிக்கும். அவசரப்படாத, பொறுமையா இறங்கு. ஐயோ பஸ் நிறுத்தம் போறானே. சார் சார் கொஞ்சம் நிறுத்துங்க சார், இறங்கணும் சார். பஸ் தான் நிக்கல, இல்ல போய் உங்க ஐஜி மாமா கிட்ட சொல்லி என்ன அரெஸ்ட் பண்ண சொல்லு. பெரம்பலூர்ல 5-6 டிக்கெட் ஏறும், அப்படி ஏறலனாலும் பரவாயில்ல, அங்க 2 ஸ்பீடு பிரேக்கர் இருக்கு, அது மேல போகும்போது பஸ் ஸ்லோவா தான் போகும், நீ கண்டிப்பா இறங்கிடலாம். ஐயோ கொலவெறியோட பாக்குறானே, கடிச்சு குதிரையோட போல இருக்க, தூங்குற மாதிரி பாவலா பண்ணிட வேண்டியதா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த விளக்கெண்ணெய் வாங்கினோம். கண்ட கண்ட பேச்சு கேட்டா இப்படித்தான் நடக்கும், மறுபடியும் நான் தான் அவுட்டா. தம்பி வண்டி ஸ்லோ ஆயிருச்சு, ஸ்பீடா போறதுக்குள்ள இறங்கிருங்க, சீக்கிரம் சீக்கிரம் எடுங்க எடுங்க.